மூஷிகவாகன மோதகஹஸ்த ஷாமலகர்ண விலம்பிரசூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வான்முகில் வழாது பெய்க மணிபலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க. குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க. நற்றவம் மேன்மிகுள் வேண்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லா மரணமப்பார்வதி பதையே. அரஹர மகாதேவ வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒருத்தங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க, அவங்களுக்கு ரொம்ப நாளாக பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் இந்த இட சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவுமே தடங்களாயிட்டே இருந்தது. ஸோ தடங்களாயிட்டே இருந்தது. அதே மாதிரி வீட்டு அருகாமையிலையும் நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அவங்க கிளாஸ் டைமில் சார் இந்த வாரம் கேட்கலாம்னு நினைப்பேன் போயிடுவேன், கேட்கலாம்னு நினைப்பேன் போயிடுவேன், உங்களை சந்திக்கவே முடியல, இப்போவும் ஃபோனில் கேட்கலாம்னு நினைப்பேன், அதுவும் முடியறது கிடையாது. சரி, நீங்கள் பைரவ தீபத்தை பற்றி சொல்லியிருந்தேன், இந்த பைரவ தீபத்தை வந்து ஏற்றி வச்சுருந்தேன் சார். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இறைவனை பிரார்த்தனை பண்ணால் எல்லா காரியம் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. நான் வந்து இந்த வீட்டு திருஷ்டிக்காக, அதாவது அருகில் இருக்கவங்க பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு தான் பைரவ தீபம் ஏற்றினேன். அது இப்போ ரெண்டு பாயிண்ட் சக்ஸஸ் ஆகிடுத்து பாருங்கள். எனக்கு வீடும் ஒத்து போயிடுத்து, அதே சமயத்தில் இந்த அருகில் இருக்கவங்க பிரச்சனையில் இப்போ வீடு வேற ஒன்று வாங்க போகிறோம், அங்கே மாறிடுவோம் சார். பெரிய மாற்றம் எனக்குள்ளே கிடச்சிது. அதனால்தான் இன்றைக்கி ஜோதிடம் இன்னும் ரொம்ப ஆர்வமாக நான் படிக்க ஆரம்பிச்சு விட்டேன் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறையா பேருக்கு நிறையா மாற்றங்கள் வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியறது. சரி, இன்றைக்கி அதாவது நேற்று கேட்டது அக்னிஷேத்திரம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். சிவபெருமானுடைய அக்னிஷேத்திரம் வந்து திருவண்ணாமலை. திருவண்ணாமலை தான் அக்னிஷேத்திரம்னு சொல்லுவாங்க சிவபெருமானுடையது. சரி, இன்றைக்கி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, இன்றைக்கி நான் கேட்கக்கூடிய கேள்வி வந்து அன்னபூர்ணி, பிரசித்தி பெற்ற அன்னபூர்ணி சன்னிதானம் வந்து பார்த்துட்டேன்னா, அந்த சுவாமிக்கு பேர் விஸ்வநாதர்னு பேர், அந்த ஊருடைய பேர் என்ன, அதே மாதிரி அந்த ஊருக்கு வந்து என்னென்ன பெயர்கள் இருக்குது, இதைத்தான் இன்றைக்கி வந்து நாம் கேட்குறோம். இதை நிறையா பேர் யூடியூப்பில் கமெண்ட்ஸில் வந்து நிறையா பேர் கொடுத்துருக்கேன், ரொம்ப சந்தோஷம். குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய மந்திரத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். குழந்தைகள் வந்து தினம் தினம் கார்த்தால் எந்திரிச்ச உடனே என்ன சொல்லணும், என்ன மந்திரம் சொல்லணும், நைட்டு தூங்கும்போது அவள் படிப்பு ஞாபக சக்திக்கு ஆரோக்கியத்துக்கு என்னென்ன மந்திரம் சொன்னால் ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும், நல்ல அவள் மனசுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள்ல நம்ம பார்த்துட்டுருக்கோம். சரி, இன்றைக்கி குழந்தைகள் சொல்லக்கூடிய மந்திரத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓம் வித்யா சரஸ்வத்தியை நமக. ஓம் வித்யா சரஸ்வத்தியை நமக. ஓம் வித்யா சரஸ்வத்தியை நமக. இது ஆன்மீக தகவலையும் ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன். இந்த மந்திரத்தை காலையிலையும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குழந்தைகள் சொல்லிக்கிறது, பெரியவங்களும் சொல்லிக்கலாம், ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சரி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒரு குட்டி கதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மயில் ஒரு காட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தது, காக்காவும் இருந்துகிட்டு இருந்தது. அந்த காக்கா வந்து எப்போவுமே மயிலை பார்த்தோன்னே, சே இது மட்டும் எவ்வளோ அழகாக இருந்துட்டுருக்கு, எவ்வளோ அழகாக இருந்துட்டுருக்கு, இந்த மயிலோடைய ரெக்கை விழுந்தால் கூட எல்லோரும் எடுத்துகிட்டு போய் அதை அழகாக விசிரிக்கிறாளே, நம்ம வந்து இப்படி இருந்துட்டுருக்குமேனு அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மன சங்கடங்கள் இருந்துட்டுருக்கு. மன சங்கடங்கள் இருக்கும்போது அது என்ன பண்ணிடுத்து, ஒரு நாள் இந்த மயிலேருந்து விலகக்கூடிய இந்த ரெக்கையெல்லாம் ஒவ்வொன்றா கொண்டு போய் வீட்டில் வந்தது. அப்போது அந்த காக்காவுடைய வீடு போய் உட்காரும்போது இந்த பெரிய காக்காக்கெல்லாம் சொல்லுது, நீ ஏன் இதெல்லாம் பண்ணுற, இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லையா, இல்லை என்னை மட்டும் இறைவன் இப்படி படைச்சிட்டாரு, நான் மட்டும் இப்படி இருக்கேன், ஏன் இப்படி படைச்சிருக்காரு அப்படின்னு ஒரு வருத்தத்தில் அது என்ன பண்ணுது, அந்த ரெக்கையெல்லாம் எடுத்து 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 தன் மேலே சொருகிக்கிறது. சொருகிண்டு மயில் மாதிரியே டான்ஸ் ஆடுத்து. எப்போவுமே பெரியவங்க பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், நம்ம சின்னவங்க ஒரு காரியத்தை பண்ணும்போது அவங்க பார்த்துட்டு சரி இவங்களுக்கு பட்டாதான் புரியும் அப்படின்லாம் நினைப்பா இல்லையா. இருந்தாலும் அந்த மாதிரி அந்த பெரிய காக்கா வந்து சொல்லி கொடுக்குறதெல்லாம் வேண்டாம் சொன்னால் கேளுன்னு, அப்போ இதுக்கு புரியல, என்ன பண்ணுறது, அழகாக டான்ஸ் ஆடிகிட்டே இருந்திருக்கு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாச்சு, இது அந்த ரெக்கையை வச்சுட்டு டான்ஸ் ஆடும்போது இதுக்கு ஒரு மயில் மாதிரியே இதுக்கு ஒரு நினப்பு வச்சுட்டு சந்தோஷமாக இருந்து தான். அப்போது ஒரு சமயம் என்ன பண்ணியிருக்கு, மயிலெல்லாம் சேர்ந்து மற்ற மயில்கள் கூட கூட்டத்தோட கூட்டமாக டான்ஸ் ஆடிகிட்டு இருந்திருக்கு. நேராக இந்த காக்காவும் போச்சு, காக்காவும் போய் டான்ஸ் ஆடும்போது இதுவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுத்தான், மற்றதெல்லாம் நிறுத்திடுத்தான். நிறுத்தின உடனே கேட்டு தான், ஏன் எல்லோரும் நிறுத்திட்டீங்க,
ஆடலாம் நானும் மயில் தான்னு சொன்னோன்னே அந்த காக்காவை பார்த்து சொல்லித்தான், இல்லை இல்லை நீ ஏன் அப்படி நினச்சிக்கிட்ட பாரு, நீ உன்ன மாதிரி புத்திசாலம் எங்களுக்கே கிடையாது, யூ ஆர் வெரி 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 இன்டெலிஜென்ஸ், உனக்கு இருக்கக்கூடிய சக்தி பார்த்துட்டேன்னா உன்னுடைய புத்திசாலித்தனம், அது மட்டும் இல்லாத எந்த இடத்துக்கும் நீ வேகமாக போவ, உன்னால் பிரித்து பார்க்க முடியும் எது நல்லது எது கெட்டதுன்றதை பிரித்து பார்க்க முடியும், அந்த மாதிரி உனக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது, நாங்கள்லாம் எல்லா இடத்துக்கும் போக முடியாது பட் உனக்கு எல்லா இடத்துக்கும் போக முடியும், உனக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஆனால் எங்கக்கிட்ட இருக்கிறது இந்த ஒன்று தான், நீ அதை தான் பெருசாக நினச்சின்னு இருக்க அப்படின்னு சொன்னால் காக்கா யோசிச்சு தான், ஆஹா நம்மக்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்ம போய் இப்படி மாறிட்டோமேனு வீட்டில் போய் அந்த ரெக்கையை ஓப்பனாக எடுத்து போட்டு தான். இப்போ அந்த பெரிய காக்கா சொல்லித்தான், நான் அன்றைக்கே சொன்னேன்ல உங்ககிட்ட இவ்வளோ புத்திசாலித்தனம் இருக்குது, நீ என்றைக்கு உன்னுடைய காலில் நிற்கிறியோ அன்னைக்கு உன்னுடைய தன்மையும் உன்னுடைய முழுமையான திறனும் உனக்கு கிடைக்கும், நம்ம அடுத்தவங்களை பார்த்து இப்படி மாற்றிக்கணும் அப்படி மாற்றிக்கணும்னு நினச்சா இறைவன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவ சக்தியை நம்ம விட்டுடுவோம் அப்படின்னு சொல்லித்தான் காக்கா அணையிலேருந்து தன்னுடைய முழுமையான இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே காரியத்தை சாதிச்சுலாம். இந்த மாதிரி நிறையா நபர்கள், ஏன் நானாக கூட நிறையா விஷயத்தில் மற்றவாளை பார்த்துட்டு ஓ இது நம்மக்கிட்ட இல்லையே இது நம்ம இப்படி இருக்கோமே அப்படி இருக்கோமே, தப்பு கிடையாது, ஒரு நல்லதுக்குன்னா நல்லது தான், ஒருவேளை அதுவே நம்மளுக்கு மன சங்கடமும் மன உளைச்சல்களும் நம்மளுக்கு கொடுத்துரும், அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டேன்னா நமக்கு இருக்கக்கூடிய திறமைகளை நம்ம மேம்படுத்தணும்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம், பாசிட்டிவான விஷயங்கள் என்றைக்குமே பேசுவோம், பாசிட்டிவான விஷயங்கள் என்றைக்குமே நம்மளுக்கு கை கொடுக்கும்னு சொல்லி இன்றைக்கி ஒரு அற்புதமான குட்டி கதையோடு